ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதஜாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யமித்யமச்சுத பதாம் புதைக்ம ருக்ம வியாமோஹர சரிதரானி திரணாயமேன அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ருதயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி ஸர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீகலம் பிரணமாமி மூர்த்னாம் பூதம் சரஸ்வ மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஷ்யாம் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீமன்னூத்ர ரங்கநாதேத்ராலப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்ர லக்ஷ்மணாதேத்ராத்தம் பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திர கடாட்ச சந்தத சுதா லக்ஷாத்ம யோகாங்கிதம் ஸ்ரீமன்னூத்ர வாகதீசயமினம் பக்தியாசிரயாமோ குரும் நவ்யவாகீச யோகீந்திர யாச்ச பதசேவினம் பிரம்மதந்திரசுதந்திராரியம் பஜாமஸ்வாத்மகம் பதம் நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுத்தமுத்போத்யகிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் சுதினகலஜம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்மை நம இதமிதம் பூஜையே வாஸ்து பூயஹம் அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணி திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்தொடர்புடையே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாரினி வேங்கடவர் கண்ண விழியன்மையும் மாற்றம் நாம் கடமா வண்ணமே நல்கும் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியும் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சா க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன் நிகரண சரணம் பிரபத்யே சர்வேத்யா நமஸ்காரஹ. அழகான ஒரு கல்யாணத்துக்காக நாம காத்திருக்கோம். யார் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறாளோ, யாரால இந்த உலகமே இயங்கிறதோ, யாரு இந்த ஈஸ்வரனுக்கே ஈஸ்வரியா இருக்காளோ, அவள் இரண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த காரியமானது நடக்க இருக்கு. வேதம் சொல்லிச்சு, புண்ணியகர்மாக்கள் உடனே பலனை கொடுக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்லி. இந்த 30 நாள் நாம பண்ண புண்ணிய கர்மாவானது நமக்கு உடனேவே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பேர் தான் சுபஸ்ய சீக்கிரம்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. சுபம் பண்றத சீக்கிரமாவே பண்ணி ஆகணும். அதனால வங்கக்கடவர்களைந்து மாதவனை கேசவனின்னு சொன்ன உடனேவே ஆண்டால் தானான தன்மையில பெருமாளிடத்துல பேசின ஒரு செயலை வச்சுண்டு நாம என்ன பண்றோம், லோகத்துல எல்லாருமே திருக்கல்யாணம் பண்ணி பார்க்கிறோம். மற்ற யாருக்குமே இல்லாத ஒரு ஏற்றம் நாச்சியாருக்கு இருக்கு. அதனாலதான் மற்றவாழ்தெல்லாம் கல்யாணம் தான், மற்ற பிராட்டிகளுடைய கல்யாணம் எல்லாம் பிரமாணம் இருக்கு. ருக்மணி கல்யாணத்துக்கோ சீதா கல்யாணத்துக்கோ பிரமாணங்கள் இருக்கு. பிரிவாள் அந்த பிரமாணத்தை கொண்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் நாச்சியாருடைய கல்யாணத்துக்கு பிரமாணங்கள் இல்லை, அவளுடைய வார்த்தைகள் தான் பிரமாணம். இல்லையா, இப்படியெல்லாம் நான் கனா கண்டேன் கனா கண்டேன் அவருடைய வார்த்தை சொல்ற சாதிக்கிறா பாருங்க. அந்த வார்த்தை கனா கண்டேன்னு சொன்னதை நாம சத்தியமா ஆக்கின்னு இருக்கோம், நடத்தி காட்டுறோம். இதுக்கு பேர் அனுகரணம்னு பேரு. நடத்தி காட்டுறோம், நடத்தி வைக்கிறத காட்டிலும் நடத்தி காட்டுறது ரொம்ப சாலச்சிறந்தது. இல்லையா, ஏற்கனவே சொல்லிட்டு போனா சீதா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நம்ம, அவ்வளவுதான். ஆனால் இருக்கிற வார்த்தைக்கு பிரமாணங்களை கொண்டு பண்ணி வைக்கிறோம். ஆனால் நாச்சியாருடைய திருக்கல்யாணத்துக்கு நாமளே பிரமாணத்தை கல்பிச்சுண்டு, அதுவும் கல்பிக்கிறோம்னா ஏனோ தானோன்னு பிரமாணங்கள் கிடையாது, சத்தியமான வார்த்தைகள் எல்லாமே. அந்த வார்த்தைகளை கொண்டு நாம இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். இந்த கல்யாணம் லோக சம்ரக்ஷணத்துக்காகவே நடக்கிற கல்யாணம். லோகம் ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்பேன்னு ஆழ்வார் சாதித்தா போல, லோக சம்ரக்ஷணத்துக்காக அவா எப்படி சேர்ந்து இருக்காளோ அதே மாதிரி நாம அவளை சேர்த்து வச்சு அழகு பார்க்கிறோம். அதுக்காக இந்த கல்யாணமானது நடந்துருக்கு. கல்யாணம் அப்படின்னா மண்டபம் ரொம்ப முக்கியம். அதனால ஒவ்வொரு இடத்துலயும் மண்டபத்தை பொறுத்து தான் கல்யாணமானது நடக்கும்.
இந்த கல்யாணம் எப்பவுமே திருக்கோவில்கள்ல நடக்கக்கூடிய கல்யாணம். எங்கெங்கெல்லாம் திருப்பாவை சொல்லி முடிச்சிருக்காளோ அவா திருவாக்கல இருந்து வரக்கூடிய ஒரு கல்யாணம். திருப்பாவை சொன்னவா கல்யாணம் சொல்லிதான், கல்யாணம் சொல்லிதான் முடிக்கணும்ன்றது சாஸ்திரம் இல்லையா. ஆகையினால கல்யாணத்தை திருப்பாவை சொன்னவா எப்பவுமே விடாமல் இன்னி பர்யந்தம் எத்தனையோ ஆண்டுகள் மேலையார் தெய்வனகள் வேண்டுவன கேட்டியல்னு நாச்சியார் சாதிச்சா, அத போல எத்தனையோ ஆண்டுகள் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்கா பெரியவாள் எல்லாரும். அதன்படி அடியேனும் இன்னைக்கு எட்டாமத்தி இந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் விஜாபிக்கிறேன். மதுரேன சமாபயத்னு சாஸ்திரம், மதுரேன சமாபயத்துனா நாமோ இந்த திருக்கல்யாண உற்சவம் தான் மதுரம். ஆகையினால இதை காட்டிலும் மதுரம் லோகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஆகையினால இந்த திருக்கல்யாணத்தை கொண்டு நாமோ இந்த காரியக்கிரமத்தை இன்னையோட முடிச்சுக்கிறோம். எப்படி காரியக்கிரமம் எப்படி ஆரம்பிக்க போறது அப்படின்னால், பெரியாழ்வார் இல்லையா, பெரியாழ்வார் என்ன பண்ணார், பெரியாழ்வாருடைய மன கிளேசங்கள் எப்படி இருந்தது, பெரியாழ்வார் பெருமாளிடத்துல போய் எப்படி பிரார்த்திச்சார், ஆண்டாள் எப்படி பெருமாளையே நினைச்சிட்டு இருந்தால், இது நினைச்சு பெருமாளுடைய வார்த்தைக்கு இணங்கி ஆண்டாளை எப்படி பெரியாழ்வார் பெருமாளோட சேர்த்து வச்சார் இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கல்யாணம்னா எதிர்ப்பு இல்லாமல் நடக்கவே நடக்காதுன்றது லோகத்துல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எங்கேயா இருந்தாலும் எதிர்ப்பு வரும், எப்படி இருந்தாலும் எதிர்ப்பு வரும். ஒண்ணு தலிகையில வரலாம், இல்ல வெத்தலை பாக்கு வாங்கிக்கிறப்ப வரலாம், இல்ல அவளுக்கு பதில் சம்பவனை பண்றப்ப வரலாம். எப்படியாவது எதிர்ப்பு இல்லாமல் கல்யாணமானது நடக்கவே நடக்காது, சண்டை வரும். ஆனால் எதிர்ப்பே இல்லாமல் லோகத்துல ஒரு கல்யாணம் நடக்கிறது சர்வசம்மதமாக, எல்லாரும் சம்மதிச்சு ஒரு கல்யாணம் நடக்கிறதுனா அந்த கல்யாணம் சாக்ஷாத் கோதா நாச்சியாருடைய கல்யாணம் மட்டும்தான். இவருடைய கல்யாணம் ஒரு கலப்பு திருமணம்னு சொன்னா பெரியவாள்லாம். எப்படியன்னா விபவாவதாரத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணனை மனசுல நினைச்சுண்டு, அர்ச்சாவதாரத்துல எழுதி இருக்கக்கூடிய ரங்கநாதனை சேவிச்சுண்டு, இவள் அவனையே அடையணுன்ற ஒரு காதலிக்கணும் காதலிச்சு அவனையே அடையணுன்ற வழியினால் இருந்தபடியினால இந்த கல்யாணம் முழுக்க முழுக்க ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ்னு சொன்னா அதுவும் கலப்பு திருமணம்னு சொன்னான். ஏன் ரெஜிஸ்டர் மேரேஜ்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னால், சாட்சாத்தாக அப்பா அம்மா பார்த்து வைக்கிற கல்யாணத்திலேயே நண்பர்கள் அதிகமா இருக்க மாட்டார். ஆனால் நாச்சியாருக்கு தோழன்மார்களாகவும் தோழிமார்களாகவும் நாமெல்லாம் இருக்கிறபடியினால இந்த கல்யாணமானது கண்டிப்பாக ரிஜிஸ்டர் மேரேஜா தான் சொல்லப்படுறது. ஏன்னா நாம ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, மொத்தவாளை காட்டு மற்ற கல்யாணங்களை காட்டிலும் இந்த கல்யாணத்துக்கு ஏற்ற வகைனா பிரமாணத்தை நாம கைப்பட எழுதி வைக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் சாசனம் போடுறோம், புது புதுசு புதுசு புதுசா சொல்லிகிட்டே இருக்கும் இந்த விஷயத்துல. ஆகையினால ஒவ்வொரு வருஷமும் மறுபடியும் மறுபடியும் புதுப்பிக்கிறபடியினால இந்த கல்யாணத்துக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் பெரியாழ்வார் எப்படின்னா பண்ணார் அப்படின்னா, கதாச்சித் சுப்பிரபாதே தூ மகாபாகவதோத்தமா சிசுரோதனம் மதுரம் சுஸ்வரம். கதாச்சித் சுப்பிரபாதே, ஏதோ ஒரு நாள்ல அவர் என்ன கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் பெரியாழ்வார் அப்படின்னு பார்த்தால், பெரியாழ்வார் பிரதி தினம் புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் ரங்கநாதனுக்கு, அதாவது வடபத்திரசாய்க்கு. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் காத்தால தன்னுடைய அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு புஷ்ப கைங்கரியம் பண்றதுக்காக போறப்போ, மகாபாகவதோத்தமஹா கல்பசூத்திரத்துக்கே வியாக்கியானம் எழுதின பெரியாழ்வார் மகாபாகவதோத்தமன், ஒரு குழந்தை அழகாத சத்தம் கேட்கறது சிசுரோதனம், ஒரு குழந்தை அழகாத சத்தம் கேட்டவனே அந்த பக்கம் போய் பார்க்கிறார், அந்த குழந்தையுடைய அழுகையானது ரொம்ப மதுரமா இருக்கு சுஸ்வரமா இருக்கு, அழகா இருக்கு பார்க்கறதுக்கே அந்த குழந்தை. அப்படின்னா உடனே பார்க்கிறாரு அந்த குழந்தை குவா குவா குவான்னு அழருது, குவான்னா சம்ஸ்கிருதத்துல எங்கன்னு சொல்லுவா, எங்க எங்க எங்கன்னு கேட்டு அழருதான் அந்த குழந்தை. ஏன் எங்க எங்கன்னு கேட்கறதுனா தன்னுடைய கண்ணன் எங்க எங்கன்னு கேட்கறது, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத், அந்த ஆனந்த ஸ்வரூபியா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அந்த பரபிரம்மமானது எங்க எங்கன்னு கேட்டுட்டு அழுதுட்டே இருக்கான் அந்த குழந்தை. அந்த குழந்தைய கையில எடுக்கிறார் பார்க்கிறார், அந்த குழந்தைய கையில பார்த்த உடனே அதுக்கு கோதைன்னு பேர் வைக்கிறார், சம்ஸ்கிருதத்துல கோதான்னு பேர் வைக்கிறார். கோதா அப்படின்னா நல்ல வாக்கை கொடுக்கிறபடினால அந்த குழந்தைக்கு கோதான்னு பேர் வச்சார். ஏன்னா பிற்காலத்துல அவருக்கு தெரியும் மகாபாகவதத்துவரா போயிட்டபடினால பிற்காலத்துல அந்த குழந்தை நாட்டியார் திருமொழியும் திருப்பாவையும் சொல்லி இந்த லோகத்துல நிலைச்சு நிற்க போற அந்த குழந்தை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சபடினால அந்த குழந்தையுடைய பிரபந்தங்களை யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காளோ அவளுக்கும் வாக்கு சுத்தம் அடையும் அப்படின்றபடியினால அந்த குழந்தைக்கு கோதான்னு சம்ஸ்கிருத்த பேர் வச்சார், காம் ததா தீதி கோதா, நல்ல வாக்கை கொடுக்கிறபடினால அவளுக்கு கோதான்னு பேர் உண்டு.
தமிழ்ல கோதைன்னு பேர் வச்சார். கோதை அப்படின்னா பூ மாலைன்னு அர்த்தம். சூடி கொடுத்த சுடர்கொடியானபடியினால அவளுக்கு தமிழிலையும் பேர் சால சிறந்ததா அமைஞ்சது. சம்ஸ்கிருதத்திலையும் பார்த்தால் கோதான்றது ரொம்ப பொருத்தமா அமைஞ்சது. அதனால இப்படி பேர் பேர் வச்சார் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை எப்படி பிறந்தது அப்படின்னா, கர்கட்டே பூர்வபல் குண்யாம் துளசி கானோத்வாம் பாண்டிய விஷம்பராங்கோதாம் வந்தே ஸ்ரீரங்க நாயிகாம். அதுவும் ஆடி மாசத்துல திருவாடிப்பூர நட்சத்திரத்துல ஆடிப்பூரத்துல அந்த குழந்தை துளசி கான துளசி நந்தவனத்துல கிடைச்சிருக்கா. அதுவும் சாட்சாத் வெள்ளிக்கிழமையில பிறந்தார்னு வேற ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. ஆஷாடே பூர்வபல் குண்யாம் சுக்ரவாசரே சுபங்கரே ஆவிராசி ஜெகன் மாதா துளசி கானனஹந்தரே. ஆஷாடே பூர்வபல்குண்யாம் சுக்ரவாசரே சுபங்கரே. ஒரு வெள்ளிக்கிழமையில அந்த குழந்தை கிடைச்சிட்டாங்க. சரி, மற்ற லோகத்துல பாருங்க, சீதா ஜெயந்தின்னு கொண்டாடுறமா, ருக்மிணி ஜெயந்தின்னு கொண்டாடுறமா, ஏன் கொண்டாடுறது இல்லை? ஏன்னா அவளுக்கெல்லாம் என்ன நட்சத்திரம்னே தெரியல அவள்லாம். ஏன் அப்படின்னா, எங்கேயுமே பிராட்டி லோகத்துல பார்த்தால் பிராட்டி அயோனிஜியாத்தான் பிறந்திருக்கா. கர்ப்பவாசத்தோட பிராட்டி பிறந்ததே இல்லை. தேசிகன் சாதிக்கிறா இல்ல, ஆவிர் பாவா கலசதலதோ வத்வரே வாபியஸ்யா அப்படின்னு. அது சீதா லாங்கூல பத்தின்னு சொல்லுவா. அந்த சீதா கிணகன் போட்டு அந்த ஏர் கலப்பி இழுக்கிறா, அங்க ஒரு பொட்டி கிடைக்கிறது. அந்த இழுத்து கோடு போடுறா பாருங்க, அந்த கோட்டுக்கு பேர் சீதான்னு பேரு. ருக்மணி விஷயத்திலயும் அப்படிதான் சொல்றார் தேசிகன். சா பீஷ்ம காத்து அப்யுதயாய பூயகான்னு சொல்லி, பீஷ்மகன் பீஷ்மர் இல்ல பீஷ்மகன், பீஷ்மகன் என்ற அரசனிடத்திலிருந்து அரசனிடத்திலே தோன்றியபடியாள்னு சொல்லியிருக்கா. அது அரசனுக்கு அரசனுக்கு கிடைத்தபடியினாலேன்னு சொல்லியிருக்காரு, அப்யுதயாத்துன்னு சொல்லி. அப்படி எங்கேயுமே வந்து நாச்சியாருடைய பிராட்டியுடைய நட்சத்திரமான சொல்லப்படுற ஒரே ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் சீனிவாச மகாத்மியத்துல ஆகாஷராஜன் சொல்றான், அந்த பொன்னானவள் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பிறந்தவர்னு. ஏன்னா டேலி ஆறதுக்காக ஜாதகம் பார்க்கிறா. ஜாதகம் பார்த்தால் டேலி ஆகணுமோ இல்லையோ? அவனோ பெருமாளுக்கு எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கு லோகத்துல. நாம இன்னைக்கு வச்ச சைத்திரே நாவமிக்கன் புனரசு திதியில பிறந்தான்னு வச்சு, புனரசு நட்சத்திரத்துல பிறந்தான்னு வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி ரோஹிணியில பிறந்தார்னு வச்சிருக்கோம் கிருஷ்ணன். வரதராஜன் பார்த்தா சாட்சாத் அஸ்தத்துல பிறந்தார்ன்னு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரம் சொல்றப்போ பெருமாளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் எதுன்னா வேதம் சொல்லிட்டு அவன் பிறந்த நட்சத்திரம் சாட்சாத் சிரவணம் மட்டும்தான்னு திருவோண நட்சத்திரத்துல அவன் பிறந்ததா வேதம் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவன் சிரவணமாயிட்டால் பத்து பொருத்தமும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தால் மிருகசீரிஷம். அதனால டேலி ஆறதுக்காக அன்னைக்கு ஆகாஷராஜன் அன்னைக்கே சொல்லி வைத்தான், சாட்சாத் பத்மாவதியானவள் மிருகசீரிஷத்துல பிறந்தவள் அப்படின்னு சொல்லி. இது சீனிவாச மகாத்மியத்துல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நமக்கு தேவையானது எதுனால் சாட்சாதாய மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு விஷயம் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஐயோ ஆண்டாளுக்கு இருக்குது. ஏன்னா திருவாடிபுரத்தில் ஜெகத்துவித்தால் வாழியேன்னு ஆடிபுரத்துல பிறந்தபடியினால இவளுக்கு பூர நட்சத்திரம் ஒரு சிரேஷ்டமா இருக்கு. மற்றவாளுக்கு பார்த்தால் ஜெயந்தி எல்லாம் கிடையாது. ஆனால் நாச்சியார பொறுத்த பர்யந்தம் ரெண்டு முறை ஜெயந்தி இருக்க திருக்கல்யாண உற்சவம் நாம பண்ணி அழகு பார்க்கிறோம். எப்போ? போகி அன்னைக்கு ஒரு நாள், என்ன மார்கழி மாசம் 31ஆம் தேதி போகி அன்னைக்கு ஒரு நாள் பண்ணி பார்க்கிறோம். அதே போல திருவாடிபுரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி திருக்கல்யாண உற்சவம் பண்ணி அழகு பார்க்கிறோம். அப்படி பெருமை யாருக்கு இருக்குன்னா நாச்சியாருக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையா போயிட்டு அப்படின்னால இவருக்கு இந்த ஒரு ஏற்றம் இருக்குன்னு சொன்னான். இது இங்க ஒரு அழகான விஷயம். மொக்குரவிங்க சாதிக்கிறதா பெரியவாள் வியாக்கியானம் பண்றா. என்ன அப்படின்னா, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளைன்னு வராதே எப்படி வரும்னு மொக்குரவிங்க கேட்டாகுமா? அதுக்கு சுத்தி இருந்த வாழ்க்கெல்லாம் ஒன்னும் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் இருக்கப்போ மொக்குரவிங்கரே சாதிக்காராம். அது தவறி வந்துருச்சு. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளைன்னு தான் வரணும், அவரா பெற்றார். அதனால பெரியாழ்வார் பேற்றெடுத்த பெண் பிள்ளை. அது மாறி என்ன ஆயிடுச்சு லோகத்துல அப்படின்னால், நாமெல்லாம் ஒரு தப்புன்னா தப்பியத்தானே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கோம். கேட்டால் சிஷ்டாச்சாரம் சொல்லிடுறோம் இல்லையா? அதனால பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளைன்னு மாறி போச்சு லோகத்துல அப்படின்னு. சரி, பெரியாழ்வாருக்கு என்னடா ஒரு ஏற்றம் அப்படின்னாலும் இங்க இவ்வளோ குழந்தை அழகா, பெரியாழ்வார்ன்ற பேரே ரொம்ப அழகான பேர் இல்லையா? பொங்கும் பருவினிலே பெருமாளுக்கே பல்லாண்டு பாடினார் வியாக்கியானம் பண்ணா. ஒரு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினாரா? பேர்பட்ட பல்லாண்டு, பெருமாளுக்கு பல்லாண்டு பாட யாராவது முடியுமா அப்படின்னா இவர் பாடினார் பெருமாளுக்கு பல்லாண்டு. என்ன அப்படின்னா, நாம இன்னி பர்யந்தம் கோவிலுக்கு போறோம். கோவிலுக்கு போனா நாம ஒரு லிஸ்ட் வச்சுட்டு தான் கோவிலுக்கு போறோம். எனக்கு இந்த காரியத்தை பண்ணி காட்டுங்கோ, அந்த காரியத்தை பண்ணி காட்டுங்கோன்ட்டு ஒரு லிஸ்ட் வச்சுட்டு கோவிலுக்கு போறோம். நீங்க இது பண்ணணும், அது பண்ணணும்,
எனக்கு நான் நான் பாஸ் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன், என்னுடைய ஆத்துல அவ பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்கிறான், ரெண்டு பேரும் சேர்ந்து என் குழந்தை பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்கிறோம். இப்படி ஒரு கோரிக்கையோட தான் நாங்க போறோமோ தவிர பெருமாள் நன்னா இருக்கணும்னு சொல்லி யாருமே போகலையே. நீ உன்னுடைய குடும்பத்தோட க்ஷேமமா இருக்கணும் பெருமாளே, நீ நன்னா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் தெரியும் கோவிலுக்கு வந்துட்டு இருக்கேன்னு யாருமே போறதே இல்லையே. அதனால நாமெல்லாம் பண்ணாத ஒரு காரியத்தை பெரியாழ்வார் பண்ணார். அதனால பெரியாழ்வாருக்கு ஒரு ஏற்றம், பொங்கும் பரிவினிலே பெருமாளுக்கே பல்லாண்டு பாடினார். இப்பேற்பட்ட ஒரு பரிவுல ஒரு அதிகமான ஒரு பற்றினால பெருமாள் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறார் அவர். அதனால பெரியாழ்வார்னு பேருன்னு சொன்னார். இது சுவாமி தேசிகனுக்கு இது ஏற்றமா தெரியல. சுவாமி தேசிகன் சாதிக்கிறப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் தாத்தஸ்துதே மதுபித ஸ்துதிலேசவஸ்யாத் கர்ணாமிருதை ஸ்துதிசதை ரணவாப்த பூர்வம் த்வன்மௌலிகந்த சுபகாம் உபகிருத்திய மாலாம் லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம். இது பெரியாழ்வார்ன்ற பேர் எப்படி தெரியுமா வந்தது? ஆச்சியாரே, தொன்மௌலி கந்த சுபகாம் உபகருத்திய மாலாம், நீ சூடி கொடுத்த மாலையை கொண்டு போய் வரபத்ர சாயிக்கு அவர் சாக்கினபடினாலதான் அவருக்கு பெரியாழ்வார்னு பேர் வந்ததே தவிர, அவர் பொங்கும் பரிவினிலே பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார்னா அவர் பல்லாண்டு பாடினதை வச்சுதான் அவருக்கு பெரியாழ்வார்னு பேர் வரல, உன்னாலதான் அவருக்கு ஆழ்வாருக்கே பெருமை ஏற்பட்டதுன்னு, நீ செய்த காரியத்தினாலதான் அவருக்கு பெருமை ஏற்பட்டதுன்னு தேசிகன் சாதிக்கிறார். அப்படி அப்பேற்பட்ட பெரியாழ்வாருக்கு ஒரு கலக்கம் என்னன்னா, அந்த ஊர்ல எல்லாரும் அவரை ஏளனமா பேச ஆரம்பிச்சுட்டா. என்னதான் பொண்ணு பெருமாளையே நினைச்சிட்டு இருந்தாலும் இவருக்கு புத்தி எங்க போச்சு? பெருமாள்லாம் வந்து எங்க கல்யாணம் பண்ணிப்பானா? அதுதான் குழந்தை ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ பேசிட்டு இருக்குன்னா இவர் நாடானா திருப்பி திருப்பி நான் வந்து பெருமாளை அவள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அதனால அவளுக்கு கல்யாணம் பண்ணாம நான் காத்துருக்கேன், பெருமாளே வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போவான்லாம் இவர் சொல்லிட்டு தெரியுறாரு. வயசுக்கு வந்த பொண்ணை லோகத்துல இங்கேயே வச்சிருந்தா கல்யாணம் பண்ணாம வச்சிருந்துக்க அப்படின்னா நாட்டுக்கே துர்பிக்ஷம் வந்துருமா இல்லையா? நடக்கிறதுக்கு தீங்கெல்லாம் கூட அவராலதான் நடக்கிறது போல இருக்கேன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் பேச ஆரம்பிச்ச உடனே அவ சாட்சாதாகவே அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு. மானிடவர்க்கு என்று பேச்சு படில் வாழகில்லேன், மனுஷாலுடைய வாயில விழக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ நினைச்சேன், ஆனா விழுந்துட்டனே என்ன பண்றதுன்னு அவர் கஷ்டப்படுறாரு. ஆனால் ஆண்டாள் என்ன பண்றா, கங்குலும் பகலும் கண் துயில் அறியால் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் அப்படின்னு எங்க பார்த்தாலும் ராத்திரி பகல் எதுவா இருந்தாலும் கண்ணனியே நினைச்சிட்டு வாழறா. எள்ளியும் பகலும் அமுத வண்ணம், எள்ளியும் பகலும் அழுத வண்ணம். சாட்சாதாகவே இவளுக்கு வேற எதுவுமே தோணவே இல்லை. ராத்திரியும் பகலும் சதா கிருஷ்ணானுபவத்திலேயே லைச்சின்னு இருக்காளா. அந்த மாதிரி இவள் இருக்கிறபடியில இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பெரியாழ்வார் அப்படியே பிரதி தினம் கலங்கின்றே இருக்கார். எப்படின்னா, காரை போனும் கண்ணாடி காணும் தன் கையில் வலைகளுக்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் வலை தன் சொல்லை செவ்வாய் திருத்தும் தேறி தேறி நின்று ஆயிரம் பேர் தேவன் திரள் பிதற்றும் மாறின் மாமணி வண்ணன் மேல் இவன் மால் உருகின்றாளே. இதெல்லாம் எங்கேயாவது நியாயமா? இவர்னா அந்த பெருமாளை யாராவது அடைய முடியுமா? அது எவ்வளவு கஷ்டமான விஷயம். ஆனால் இவளோ என்ன பண்றா, நான் அந்த பெருமாளை அடையவேன்னு சொல்றாளே. தேறி தேறி நின்று ஆயிரம் பேர் தேவன் திரள் பெற்றும் பிதற்றும்னு எப்பேற்பட்டவாள்லாம் மகரிஷிகளும் முனிவர்களும் எப்பேற்பட்டவார்களாம் அந்த பெருமாளுடைய ஒரு சாட்சாத்காரமானது கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கின்னு இருக்கா. அப்படி இருக்கிறப்ப இவ என்னன்னா, மாமணி வண்ணன் மேல் இவள் மால் உருகின்றாளேன்னு, இப்படி அந்த பெருமாள் அடையறதுக்காக இவள் ஆசைப்பட்டு இருக்காளே, இது எங்கேயாவது நியாயமா லோகத்துக்கு விரோதமாக பண்ணிட்டு இருக்காளேன்றா பெரியாழ்வார் வருத்தப்படுறார். கமலபத்ராட்சி கோதா சம்பூர்ண யௌவனா பதா கிரீடதி பால்யேவ லோக தர்மம் நவேதிதம். கமலபத்ராட்சி, இந்த கமலபத்ராட்சியா இருக்கக்கூடியவள் கோதா சம்பூர்ண யௌவனா பதா கிரீடதி, இந்த யௌவன பருவத்தை அடைந்த இந்த கோதாதேவியானவள் பதா கிரீடதி பால்யேவ, பால்ய காலத்திலேயே விளையாடிட்டு இருக்கலாம். எப்பேற்பட்ட விளையாட்டு அப்படின்னா, சாட்சாதாக சாட்சாதான் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, பால்ய காலத்திலேருந்து லோக தர்மத்தை விட்டுட்டு அவள் சர்வதா பெருமாளிடத்திலே லயிச்சிருக்காளா. என்ன எப்படி லயிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், பெருமாளை தவிர வேற யாருமே வேண்டான்னு இருக்கலாம். பெருமாளை தவிர என்ன வேண்டாம் அப்படின்னா, பெருமாள் மட்டும்தான் அவளுக்கு தேவை, மற்ற யாருமே அவளுக்கு தேவையில்லை. வேற விஷயங்களே அவள் தன்மையே படலையாம்.
அப்படியேப்பட்ட ஒரு எண்ணத்தோட இவ இருக்கிறபடினால இவளுக்கு வேற எண்ணமே வராத, இவளுக்கு வேற எண்ணமே வராதபடினால என்ன விஷயம் அவளுக்கு தோன்றது அப்படின்னா, பெரியாழ்வார் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறது. ஒரு மகன் தன்னையுடையன், உலகம் நிறைந்த பிறப்புகளால் திருமகள் போல் வளர்த்தேன், செங்கன்மால் நான் கொண்டு போனான். இவருக்கோ கலக்கம் எப்படி அப்படின்னா, நானே ஒரே மகள் தான் வச்சிருக்கேன், உலகம் நிறைந்த புகழால் சாக்காத்து அவளை எப்படி வளர்த்தேன் அப்படின்னா, உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன். எங்களுக்குன்னு ஒண்ணுமே இல்லை, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அந்த பொண்ணு நான் உலகம் நிறைந்த புகழாக வளர்த்தேன். அப்படி இருக்கிறப்போ செங்கன்மால் தான் கொண்டு போனான், அவன் பொன்னரீக ஆக்ஷனா இருக்கக்கூடிய அந்த பெருமாள் எடுத்துட்டு போயிட்டானே, எடுத்துட்டு போறேன்றானே, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற சோதை மருமகளை கண்டு வந்து மனாட்டுப்புறம் செய்யுங்களோம் அப்படின்னு இந்த யசோதை என்ன பண்ணிட்டா, அவளை மாட்டு பொண்ணுன்னு கண்டு உகந்து அவளை அழிச்சுட்டு போறதுக்காக இருக்காளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நாடு நகரமும் அறிய நல்லதோர் கண்ணாலம் செய்து சாடிரப்பா என்ற பெருமான் பக்க வாகை பற்றுங்களோ. நாடு நகரமும் அறிய சாட்சியாக எல்லாரும் நன்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இதெல்லாம் முடியுமா, எப்படி ஆசைப்பட்டேன் இவளை கல்யாணம் பண்றதுக்கு, இவ என்னடானா இப்படி இருக்காளே, நல்லதோர் கல்யாணம் செய்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் சாடிர பாய்ந்த பெருமாள் தக்கவாக பற்றுங்களும், ஆனால் பெருமாள் பெருமாளை போய் அடையணும்னு நினைச்சிட்டு இருக்காளே, இது லோகத்துல எங்க நடக்குமா அப்படின்னு பெரியாழ்வார் கஷ்டப்படுறார். ஆனால் நாச்சியார் எப்படி இருக்கா, காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்வம் மெய்யம் மெய்கொலோ. சோலைமலை பெருமான் துவராபதியம் பெருமான் ஆளு நிலை பெருமான் அவன் வார்த்தை உரைகின்றதே. பார்த்தால குருவி கூட்டங்கள்லாம் கத்துறது, எதுக்காக அந்த குருவி கூட்டங்கள்லாம் கத்துறது அப்படின்னா, வாசல்ல பெருமாள் வந்துட்டான்னு மாலின் வரவு சொல்லி அவனுடைய வரவு சொல்றதுக்காகத்தான் கத்துறது போல் இருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. சோலைமலை பெருமான் துவராபதியம் பெருமான் ஆளுநிலை பெருமான் அவன் வார்த்தை உருகின்றது. எப்ப எங்க திரும்பி பார்த்தாலும் அவனாவே தெரியறான், இந்த குருவி பேசுறதுலாம் கூட அவன் வரப்போறான் அவன் வரப்போறான்னு சொல்ற மாதிரியே இருக்கேன்னு ஆண்டாள் பிரதி தினம் அவனுடைய விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்காளான். சரி, இதை பெரியாழ்வார் கஷ்டப்பட்டு பார்த்தார், பெரியாழ்வாருக்கு ஒன்றும் பண்ண முடியல. பெரியாழ்வாரை சேர்ந்தவாள்லாம் இருப்பாள் இல்லையா, அவள்லாம் பார்க்கிறார், எப்படியாவது இந்த குழந்தைக்கு புத்தி சொல்லி எப்படியாவது திருத்தி லோகத்துல மற்றவாள்லாம் எப்படி இருக்காளோ அதை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பெரியாழ்வாரை சேர்ந்தவாள்லாம் முயற்சி பண்றாளாம். அப்போ அந்த கோதையை கூப்பிட்டு பேசுறாளாம், நாகேஷய சுதனு பத்தி ரத கதந்து ஜாத்தஸ்வயம் வரபதி புருஷ புராணம் விதா சமுச்சிதம் பிரணயம் பவத்யா சந்தர்சயந்தி பரிகாத கிரசகீனாம். தேசிகனுடைய அழகான ஸ்லோகம், இம்மா கோதாநாச்சியாரே இங்க வா, நீ இந்த மாதிரி பண்றது நல்லது இல்லை, அந்த பெருமாளை போய் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியே, அவன் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா, அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா, உனக்கும் அவனுக்கும் எங்கேயாவது ஒரு பொருத்தம் இருக்கா, கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா, நீ மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி நீ இப்படி எல்லாம் பாடியிருக்க, நீ அவனை கல்யாணம் பண்ணினா நீ எங்க எங்க தெரியுமா படுத்துக்கணும், அந்த ஆதிசேஷன் மேலத்தான் படுத்துக்கணும், அது எவ்வளவு ஒரு கஷ்டம் தெரியுமா ஆதிசேஷன் மேல படுத்துக்கிறதுன்றது. சரி, அப்படியே படுத்துன்றனா கூட நீ உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரைவசி ஒரு சுவாதந்திரியம் இருக்குமா, இருக்கவே இருக்காதே, நீங்க படுத்துட்டு இருப்பீங்க, அந்த பத்து தலை நாகம் வந்து உங்க தலைக்கு மேல வந்து புசு புசுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்குமே, உங்களுக்குள்ள ஒரு பிரைவேட் துளி கூட இருக்கவே இருக்காது. சரி, அது போகட்டும், கல்யாணம்னா ஜான்வாசம் பண்ணுவாளே, ஜான்வாசம் பண்ணா எங்கேயாவது முடியுமா, உன்னுடைய நீ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறவனுடைய வாகனம் எது கருடன், அதுவோ மேலேயே போயிட்டு இருக்கும் கீழே வரவே வராது, அப்படி இருக்கிறப்போ அப்பேற்பட்ட ஒரு கருடன் மேல ஏரியா நீ ஜான்வாசம் போக முடியும் அந்தரத்துல, இது எங்கேயாவது நியாயமா. அதே மாதிரி ஜாத ஸ்வயம் வர பத்தி புருஷ புராணா, சரி உனக்கு உங்க அப்பா ஜாதகம் பார்த்து வச்சிருக்கார், உன்னு நீ கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறவனுக்கு ஜாதகம்ன்றதே கிடையவே கிடையாது. இப்போ ஒருத்தர் பார்த்தால் சவணத்துல பிறந்தார்ன்றான், ஒருத்தர் பார்த்தால் புனருசுல பிறந்தார் அவர் அப்படின்றார், இன்னொருத்தர் பார்த்தால் ரோஹிணியில பிறந்தார்ன்றார், இன்னொருத்தர் பார்த்தால் அஸ்தத்துல பிறந்தார்ன்றார், இப்படி எல்லாம் மாறி 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 சொல்லிட்டு இருக்காளே, அவருக்குன்னு ஒரு ஜாதகம் எங்கேயா இருக்கா பார்த்தியா, ஜாதகமே கிடையாது. ஆனால் உனக்கும் நீ எப்பேற்பட்ட ஜாதகம், வசந்த ஜாதகம் இல்லையா, கற்கட்டே புற பல்குன்யாம ஜாதகம் எழுதி வச்சிருக்காரு உங்க அப்பா,
அப்படி இருக்கிறப்போ நீ அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியே, இதெல்லாம் நியாயமா? அவருக்கு வயசே கிடையாது. முதல்ல சத்ருயுக சகஸ்திரந்து பிரம்மனோ தினமுச்சத்தேன்னு பிரம்மாவுக்காவது வயசு இருக்கு. ஆனால் உங்க உங்க நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஆசைப்படுறவன், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறவனுக்கு வயசுன்றதே துளிகூட கிடையவே கிடையாதுன்னு சாதிக்கிறாளாம். ஏவம் விதா சமுச்சிதம் பிரணயம் பவத்யா சந்தரிசயந்தி பரிகாச கிரஸ்தகீனாம். அப்படி இருக்கிறப்போ நீ இதெல்லாம் விட்டுட்டு அவரை போய் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படலாமா? இது தப்பு இல்லையா? இந்த பேர் பட்டவள் நீ அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்ணி அவளை திருத்தறதுக்கு பார்க்கிறாளாம். உன்னுடைய லெவல் என்ன, அவளுடைய லெவல் என்ன? அப்படி இருக்கிறப்போ நீ அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு பரிகாசம் பண்ணி திருத்தறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றா. ஆனால் நாச்சியார் அதெல்லாம் மனசுலயே வாங்கிக்கவே இல்லை நாச்சியார். ஏன்னா இது இந்த ஸ்லோகத்துக்கு இது பரிகாசமான பொருள். ஆனால் உண்மையான பொருள் பெரியவா வியாக்கியானம் பண்ணும்போது எப்படி பண்றானா? இது பேர்பட்ட ஒரு படுக்கை அவ படுத்துட்டு இருக்கிறது இல்லையா? எல்லாரும் எல்லாரும் சேர ஆசைப்படக்கூடிய ஒரு இடம் தெரியுமா அந்த இடம்? அதுவும் சரீர லட்சணங்கள் பொருந்தி அமைந்த நங்கையாருனா நீ மட்டும்தான். அதுவும் எப்பேற்பட்ட சரீர லட்சணம் உனக்கு இருக்குன்னா, பாம்புல படுத்து இருக்கக்கூடியவனும் பறவை மேலேயே போறவனும் மிகவும் பிராச்சீனமானவனா இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு மனிதன், அதாவது ஒரு ஒரு தெய்வம் உன்னையே அடையறதுக்காக காத்துட்டு இருக்கிறப்போ எப்பேற்பட்ட, அதுவும் சாட்சாத் அர்த்தம் பாருங்க, சென்னால் குறையும் அப்படின்னு, சென்னால் குறையாம இருந்தால் சிங்காசனமானு சொல்லக்கூடிய அந்த ஆதிசேஷனானவன் அவன் உங்களுடைய படுக்கை இல்லையா? வேதாத்மாவா இருக்கக்கூடிய அந்த கருடன் இல்லையா, வேத புருஷனா இருக்கக்கூடிய அந்த கருடன் சர்வஜ்ஞன் அமிர்தத்தையே கொண்டு வந்தவர் மகாபுஜ பலம் உடையவர் உங்களுடைய வாகனம் புராண புருஷன் இல்லையா, முன்பைக்கும் முந்தையவனான மிகமையான பழம்பொருள் இல்லையா, அப்பேற்பட்ட பெருமாள் உன்னுடைய ஆத்துக்காரர். ஆகவே நீ உத்தம புருஷனையே தேர்ந்தெடுத்துள்ளாய் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான கருத்து இல்லையா? அப்படி இருக்கிறப்போ சந்தரிசயந்தி பரிகாச கிர சக்கீனம் அந்த நிந்தாஸ்துதியில கொண்டு போய் பார்த்தால் சந்தரிசயந்தி எல்லாருமே காட்டுறாளாம். இந்த பரிகாச சொற்களை காட்டி இது நியாயமா இது நியாயமானு கேட்கிறாளாம். அப்படி இருக்கிறப்போ நாச்சியார் சாதிக்கிறா, ஆர்க்கும் என்னோ இது அறியலாகாது அம்மனை மீறி துழதி படாது கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கைகண்ட யோகம் தடவத்தீரும்னு சொல்லி, ஆர்க்கும் என் நோய், நான் என் மனசுக்குள்ள நோய் இருக்குதான் வாஸ்துவம், என்ன யாருக்கும் இந்த என் நோயானது அறியலாகாது, இது யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, அம்மனை மீறி துழதிப்படாது, யாரும் என்னை பத்தி கவலையே பட வேண்டாம், என்ன படணும் எனக்கு தெரியும் எப்ப என்னுடைய நோயானது சரியாகும்னு சொல்லிட்டு. கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கைகொண்ட யோகம் தடவத்தீரும், கார்கடல் வண்ணன் ஒருத்தன் இருக்கா, அவன் வந்து என் கையை பிடிச்சான்னா போறோம் என்னுடைய நோய் மொத்தம் சரியா போயிடும். என்கிட்ட போய் இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேசாதீங்க, ஏன் வந்து புண்ணில் புலி பெய்தாரு போல புறம் நின்று அழகு பேசாரு, ஏன் எனக்கே உடம்பு ரணமா இருக்கு, அந்த ரணத்துல நீங்க வேற ஏன் புளிய காய்ச்சி கொட்டுறீங்கோ, புளி தண்ணியை காய்ச்சி கொட்டுறீங்கோ, ஆகையினால என்னிடத்துல இந்த மாதிரி நின்று பேசாதீங்கோ, போய் பேச வேண்டிய இடம் வேற ஒண்ணு இருக்கு அங்க போய் பேசுங்கோன்றா. கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காய்ச்சி பழை கிடப்பேனை புண்ணில் புலி பெய்தார் போல புறம் நின்று அழகு பேசாதே, நானே கண்ணன் 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 கண்ணனையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்படி இருக்கக்கூடிய என்னிடத்துல இப்ப என்ன அதை விட்டுட்டு என்கிட்ட போய் நீ கண்ணனை மறந்துடு கண்ணனை மறந்துடுன்னு சொல்லி வெந்த புண்ணில வேலை பாய்ச்சதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி புண்ணில் புலி பெய்தார் போல அந்த ஆழமா இருக்கக்கூடிய புண்ணில போயிட்டு புளிய காட்சி கொட்டுறீங்களே, இது எங்கேயாவது நியாயமான? பெண்ணின் வருத்தமறியாத பெருமான் அறையில் பீதக வண்ண வாடை கொண்டு என்ன வாட்டம் தனிய வீசிறே, பெண்களுடைய வருத்தமே அறியாம ஒரு பெருமான் அங்க உட்கார்ந்துட்டுதா பாருங்க, அந்த பெருமான் இருக்கக்கூடிய அறையில போய் பார்த்தீங்கன்னா ஒரு பீதக வாட வண்ண பீதக வண்ண வாடை கொண்டு அந்த பீதக வண்ண ஆடை ஒண்ணு இருக்கோ, அதை எடுத்துன்னு வந்து என்னோட வாட்டம் தனியிடாம என்னுடைய விரக தாபம் தீர்றாம என்னை வீசுங்கோனாலும், இப்படி அவளுக்கு மோகம் அதிகமாயிட்டே போயிட்டே இருந்தது. எப்படின்னா குயில்களை தூது விடுறா, மயிலை தூது விடுறா, அதுவும் மழையை தூது விடுறா, எப்படிலாம் பாடும் குயில் கால் ஈ என்ன பாடல் நல்ல வேங்கட நாடர் நமக்கு ஒரு வாழ்வு தந்தால் வந்து பாடுமின், ஏ குயில்களே இங்க என்ன இங்க எதுக்காக எங்காத்து வாசல்ல நின்று கூவின்னு இருக்கீங்க, அங்க வேங்கட நாடர் நமக்கு ஒரு வாழ்வு தந்தால், இங்க கூவாதீங்க அங்க போய் குயில் கூவுங்கோ, திருவேங்கட மலையில போய் கூவுங்கோ,
அவன் ஏன்னு கேட்பான். அப்ப என்னை பத்தி சொல்லுங்கோ, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி. அப்ப அவன் வந்து அதை கேட்டுட்டு எனக்கு ஒரு வாழ்வு தந்தால் வந்து பாடுவேன், அவன் வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தானா என் முன்னாடி வந்து பாடுங்கோ நான் ரசிச்சு கேட்கிறேன் அப்படின்றான். கனமா மயில் கால் கண்ணதிரான் திருக்கோலம் போன்று, ஏ மயில்களே பார்க்கறதுக்கு அழகா இருக்கீங்களே, பார்க்க கண்ணன் மாதிரியே இருக்கீங்களே, எதுக்கு இங்க வந்து நடமாடின்னு இருக்கீங்கோ, போய் கண்ணனுக்கு முன்னாடி நல்லா நடமாடி. என்னுடைய கண்ணன் கண்ணன் மேல நான் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆசையை சொல்லக்கூடாதா? நடமாடி தோகை விரிக்கின்ற மாமயில்கள் உண்மை நடமாட்டம் காணப்பாவியேன். நடமாடி நடமாடி தோகையை விரிச்சு அழகா இருக்கீங்களே, உன்னுடைய நடமாட்டத்தை பார்க்க நான் இப்ப இல்லை, அதை பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேன். ஆகையினால அந்த கண்ணன் இடத்துல போய் சொல்லுங்கோ, மழையே மழையே மண்புறம் பூசி உடாய் நின்று, மழையே இங்க பெய்யாத, போய் அங்க எங்க பெய்யணும், சாட்சாத்து திருமலையில போய் பெய். அவன் ஏன், அதுவும் இந்த குட்டையிலயோ ஏரியிலேயோ கடல்லையோ ஜலத்தை வாங்கிட்டு உள்ள போகாத, அங்க போய் பெய்யாத. நீ எப்படி திரும்ப மழை பெய்யணும், என்னுடைய கண்கள்ல இருந்து வருது பாருங்க தண்ணீர், அந்த தண்ணீரை எடுத்துட்டு போய் நீ அங்க மழையா பெய்யணும். அவன் கேட்பான், ஏன் இந்த தண்ணி சூடா இருக்கேன் அப்படின்னு உன்னை பார்த்து கேட்பான். இது மழை தண்ணி இல்லப்பா, சாட்சாத் நாச்சியாருடைய விரக தாப்ப தண்ணீர் அப்படின்னு சொல்லு, அவன் அப்பதான் என்னை பத்தி புரிஞ்சுப்பான்னு சொன்னான். அந்த மாதிரி இப்படி எல்லாம் ஆண்டாளுக்கு மோகம் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு, சரி ஜாஸ்தி ஆகிட்டே போன உடனே என்ன பண்றது அப்படின்னு பார்த்தார். பெரியாழ்வார் போய் வேற வழியே இல்லை, பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திக்கிறார். இல்லையா, வைரக்ஷது ரக்ஷ கைக்குமன் ஏகி, நேரம் போய் பிரார்த்திக்கிறார், எனக்கு உன்னை விட்டா வேற வழியே இல்லை, என் பொண்ணு இப்படியே இருக்காளேன்னு சொல்லி. அப்ப பெரியாழ்வாரை பார்த்து பெருமாள் சொல்றாரு, ஓய் பெரியாழ்வாரே, உமக்கு தெரியாத விஷயம் உண்டா, திஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமின்னு சொல்லிட்டு உமக்கு திஜகுல திலகம்னு ஏன் பேர் வச்சிருக்கோம்னு தெரியாதா? இல்லையா, ஆண்டாள் பிறக்கிறதுக்கு முன்னாடி புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு ஒரு குலத்துல பெருமாள் ஒரு குலத்துல இருந்தேர், ஆண்டாள் பிறந்த பிறகு எனக்கே மாமனாராக இன்னொரு குலத்துல இருக்கிற, அப்படி இருக்கிறப்போ இந்த ரெண்டு குலம் எப்படி வந்தது உமக்குன்னு தெரியாதவர் தெரியாதவரா நீர்? ஏன்னா லோகத்துல மத்த அப்பாக்கள் பேசுற மாதிரியே பேசுறே, உமக்கு தெரியாத அவ்வளவு பூமி பிராட்டி, என்னுடைய கட்டளைகள்லாம் நிறைவேற்றுறதுக்காகத்தான் அவ இங்க வந்தா, இவ்வளோ அவ இங்க வந்திருக்கான்ற விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது, அப்பேற்பட்ட நீர் நீர் இப்படி பேசலாமா அப்படின்னு பெரியாழ்வாரை பார்த்து பெருமாள் கேட்கிறார். அப்பதான் பெரியாழ்வாருக்கு எல்லா விஷயங்களுமே புரியுது. சரி பெரியாழ்வார் வாங்கோ அப்படின்னா நீர் வாரும், நீர் வந்து பொண்ணு கேளு, நாங்க பொண்ண கொடுத்துடுறோம் அப்படின்னு பொண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சுட்டு இவர் வந்துடுறார். இவர் வந்து இந்த விஷயத்தையும் ஆண்டாள்கிட்ட சொல்றார். ஆண்டாள்கிட்ட சொன்னோடனே ஆண்டாள் அந்த அவன் பெருமாள் வரானா, பெருமாள் வர விஷயத்த அப்படியே வாரணமாயிரம் சொல்லி ஒரு 10 பாசுரங்கள்னால கனா கண்டிருக்கா. அவன் எப்படி வரான், எப்படி கல்யாணம் பண்ணிட்டான்றத கனவா கனவா சொல்லியிருக்கா. சுவாபன பதார்த்தங்கள்லாம் வந்து சத்தியன்ற அப்படின்னால நம்மளுடைய சம்பிரதாயத்துல அவளுடைய சுவாபன பதார்த்தங்கள், அவள் என்னதெல்லாம் சுவப்னத்துல சொப்னத்துல பிராட்டி சிருஷ்டிச்சாலோ அதெல்லாம் சத்தியம்னு மனசுல வச்சுட்டு நாம இந்த இது அந்த 10 பாசுரங்களை கொண்டே அவருடைய கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டக்கனா கண்டேன் தோழினான். பெருமாள் வரா, எப்படி வரா, வாரணம் ஆயிரம் சூழவலம் செய்து, ஆயிரம் யானைகள் சூழ அவன் வந்துட்டு இருக்கானா, நான் நடந்து வரானா. அப்போ ஒவ்வொரு ஆத்திரியும் மாப்பிள்ள இல்லையா, பெரியாழ்வாருக்கு மாப்பிள்ள இல்லையா, அதனால அவர் வரப்போ பெருமாள் வரப்போ வாசல்ல எல்லாரும் வரிசையா பூர்ண கும்பம் கொடுக்குறாளாம். பூர்ண கும்பத்தை ஒவ்வொன்றா வாங்கிட்டே வரானா அவன். அப்படி தோரணம் நாட்டை தோரணம்லாம் கட்டியிருக்கான், அந்த தோரணத்துல அவன் கீழே நடந்து வரான். அப்படி நடந்து வர அழகே ஒரு தனி அழகா இருக்குன்னா, நடந்து வந்து பெரியாழ்வாருடைய மாளிகைக்கே வந்துட்டான். மாளிகைக்கு வந்த உடனே நாளைக்கு முகூர்த்தம், அதனால முன்னாள் வந்திருக்கான் ஜான்வாசம்னு நிச்சயதார்த்தம் பண்ணுவாள் இல்லையோ, அந்த நிச்சயதார்த்தத்துக்கே வந்துட்டான். நாளை வருவை மனம் என்று நாளிட்டு பாலை கமுக பருகுடை பந்தற்கீழ் கோலரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காலை புகுதக்கனா கண்டேன் தோழினான். நாளை வருவை மனம் என்று நாளிட்டு, இல்லையா, நாளைக்கு முகூர்த்தம் அவசியம் உங்களுடைய பொண்ணை எங்களுடைய பையனுக்கு தரணும், அதே மாதிரி என்னுடைய பெண்ணுக்கு உங்களுடைய பொய்யனை தரணும்னு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டா. அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அவன் எழுந்தொழி விட்டான். அத அழகா இந்த பாசுரத்தினால சாதிக்கிறா நாச்சியார். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகற்பேதி வந்திருத்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி தூத்தக்கனா கண்டேன் தோழி நான். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம், இந்திராதி தேவதைகள் எல்லாம் வந்திருக்கா, இந்திராதி தேவதைகள் எல்லாம் வந்து அவகிட்ட கேட்கிறாளாம், உனக்கு என்ன தெரியும், ஆட தெரியுமா, பாட தெரியுமா, தலையை பண்ண தெரியுமா,
அவகிட்ட என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுருக்க நீ மகற்பேசி மந்திரிச்சு எங்க ஆத்துக்கு நீ மாட்டு பொண்ணா வந்தா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் விதவிதமா பேசுறாளாம் ஒவ்வொருத்தரும் வந்து. உடனே மந்திர கோடி உடுத்தி அவர்கள் கூறப்பட்ட எடுத்துன்னு தந்து கையில கொடுத்து மாலை போடுறாளா அந்தரி. அந்தரினா அம்பிக்கை. அம்பிக்கை வந்து இத மாதிரி பண்ணான்னு மந்திர கோடி உடுத்தி மணவாளை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னு கனவு காண்றத நாச்சியார் சொல்றார். நல்ல திசை தீர் நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்த நல்கி பார்ப்பன சித்தர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடைய தன்னை காப்பு நான் கட்டக்கனா கண்டேன் தோழி நான். நாலு திசை தீர்த்தம் குழந்தை ஜாதகரணம் நாமகரணங்கள்லாம் ஆறுது. அப்போ எல்லா திக்குல இருந்தும் தீர்த்தங்கள்லாம் எடுத்துன்னு வந்து அவளுக்கு அந்த தீர்த்தங்கள்லாம் அவளை சேர்த்து பார்ப்பன சித்தர்கள் அந்த அழகான பிராமண குழந்தைகள்லாம் வந்து பெரியாழ்வாருடைய சிஷ்யாக்கள்லாம் வந்து வேத மந்திரங்கள் சொல்லி அந்த தலத்தை சேர்க்கிறார். கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதுரவங்கயர்த்தம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை சொத்தேங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழினான். அவன் காசி யாத்திரைக்கு போயிட்டான். காசி யாத்திரைக்கு கிளம்பி போறான். கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி கையில சொம்பு வச்சுட்டு காசி யாத்திரைக்கு போயிட்டான். நான் கிளம்பி போறேன்னு சதுரலம் அங்கேயர்த்தான் வந்து எதிர்கொள்ள எல்லாரும் வந்து புடைசூழ நின்றுட்டாளாம். பெரியாழ்வார் போய் பிரார்த்திக்கிறார் நீ போகாதையும் இரோ என்னுடைய பெண்ணை நான் தரேன் நீ ஏன் காசி யாத்திரைக்கெல்லாம் போறேன் கன்யாம் கனக சம்பன்னாம் ரொம்ப அழகா என்னுடைய பெண் இருக்கா அந்த பெண்ணை நான் உங்களுக்கு தரோம் நீ காசி யாத்திரைக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்றாராம். சரி அதை கேட்டுட்டு பெருமாள் திரும்பி வரான். திரும்பி வந்தோடனே எப்படி வரான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று முத்துடைத்தான் அவன் நிறைத்தான் பந்தற்கு மைத்துனன் நம்பி மறுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்றக்கனா கண்டேன். அழகா மாலை மாத்தினோம் ரெண்டு பேருக்கும் மாலை மாத்திக்கிற கிரியையானது நடந்து மாலை மாத்தினோடனே அந்த மறுசூதனன் நம்பியா இருக்கக்கூடியவன் என்னுடைய கைத்தளம் பற்றி கொண்டான். அப்படி கைத்தளம் பற்றி கொண்டு ஒரு பந்தர் கீழே எங்க எல்லாருக்கும் எல்லா பெண்களும் சேர்ந்து திருஷ்டி சுத்தி போட்டா இந்த காரியம் நல்லா நடந்தது. வாய் நல்லா நல்ல மரியோதி மந்திரத்தால் பாசிலை நானல் படுத்து பருகி வைத்து காய்ச்சினமாக இருந்தான் நான் என் கைப்பற்றி தீவலஞ்சை எக்கனா கண்டேன் தோழி நான். அவருடைய கையை பற்றி கொண்டு அக்னியை சுத்தி வரான் என் பெருமான். அப்பேற்பட்ட அக்னி காரியமானது நடக்கிறது. இம்மைக்கும் ஏழு பிறவைக்கும் பற்றாவான் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாள் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் சப்தபதினு சொல்லுவா. அம்மி அவனுடைய அதாவது செம்மையுடைய திருக்கையால் தாள் பற்றி அவனுடைய திருக்கைகள்னால இவருடைய கால்களை பற்றி கொண்டு அம்மி மிதிக்கிறான். அம்மி மிதிக்கிற காரியமானது நடக்கிறது சப்தபதின்ற அந்த காரியம். அப்பேற்பட்ட காரியங்கள்லாம் முடிஞ்ச உடனே லாஜஹோமம் நடக்கிறது. இந்த லாஜஹோமம் நடந்தாதான் பெருமாள் கல்யாணம்ன்றதே பூர்த்தியாகும். அப்பேற்பட்ட கல்யாணம் அதுக்கு முன்னாடி கூட லாஜஹோமத்துக்கு முன்னாடி கூட கல்யாணத்தை நிறுத்துறதுன்னா நிறுத்திடலாம். ஆனால் எப்ப கல்யாணம் பூர்த்தி ஆறுதுனால் லாஜஹோமம் நடந்தாதான் கல்யாணம் பூர்த்தி ஆறுது. அந்த லாஜஹோமத்தை சொல்ற வரிசிலை வாழ் முகத்து என்னை மார்த்தாம் வந்துட்டு எரிமுகம் பறித்து என் முன் என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கை மேல் என் கை வைத்து பொறிமுகன் தட்ட கனா கண்டேன் தோழினான். அறிமுகன் அச்சுதன் கை மேல் என் கை வைத்து சாட்சாதா அந்த நரசிம்ம பெருமானை பிரார்த்திக்கிறா. ஏன்னா கண்ணன் ஏன்னா கடைசி கட்டம் கண்ணன் எங்கேயாவது போயிட்டான்னா என்ன பண்றது. அதனால நரசிம்ம பெருமானை பிரார்த்திக்கிறா. அறிமுகன் அச்சுதன் கை மேல் என் கை வைத்தன் சாட்சாதா அந்த அறிமுகனா இருக்கக்கூடியவன் அச்சுதனா இருக்கக்கூடியவன் அவன் கை மேல என் கைய வச்சு பொறிமுகன் தட்டக்கனா கண்டேன். அப்பேற்பட்ட ஒரு இந்த மாதிரியான ஒரு காரியம் பண்ணணும்ன்றதுக்காக இந்த பொறிமுகன் தட்ட இந்த தன் கை அவன் பொய் பொறியிடுறான் அந்த ஹோமத்துல. அப்பேற்பட்ட காரியம் நடந்து கல்யாணம் நன்னா முடிஞ்சு குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டிட்டு மங்கள வீதி வளஞ்செய்து மன்னனியர் அவருக்கு எல்லாருக்கும் வந்தவாழ்க்கெல்லாம் சந்திரங்கள்லாம் கொடுத்து ரத்தலபாக்கெல்லாம் கொடுத்து எல்லாரும் இவாள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறா. அப்படி இப்பேற்பட்ட இந்த இதுவானது இந்த கல்யாணமானது அவருடைய கனா கண்டேன் தோழினான் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழினான்னு அந்த கனவானது முடிஞ்சு இந்த கனவை கொண்டு நாம இந்த கல்யாணத்தெல்லாம் பண்ணி வைக்கிறோம் இல்லையா. ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை வே புகழ் வில்லி புத்தோர் கோன் கோரி சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே. ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை இல்லையா பெருமாளுக்காக அவள் கண்ட கனாவினை வேர் புகழ் வில்லி புத்தூர் கோன் கோரி சொல் இல்லையா. அந்த வில்லி புத்தூராருக்கு பெண்ணா இருக்கக்கூடிய அந்த பெண் கோதையானவள் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லார். இந்த பத்து பாடல்கள் இருக்க இந்த பத்து பாசுரத்தை யாரு சொல்லி இந்த
கல்யாணத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறாளோ அவளுக்கு சகல விதமான நன்மைகளும் கிட்டும் அப்படின்னு நாச்சியார் சொல்லிருக்காள். அதனால இந்த கல்யாணமானது நல்லா நடக்கிறது. அந்த கல்யாணத்தை நாம பூர்த்தி பண்ணி வைக்க வேண்டிய ஒரு கடமையில இருக்கோம். பெரியாழ்வர் என்ன சாதிச்சார்? கன்யாம் கனக சம்பன்னாம் சர்வாபரண பூஷிதாம் தாத்தியாம் விஷ்ணுவே துத்தியம் பிரம்மலோக திகிஷேன்னு காசி யாத்திரைக்கு போய் பிரார்த்திக்கிறார். கன்யாம் கனக சம்பன்னாம், நான் கொடுக்குறேன் பொண்ணு, எப்பேற்பட்ட பொண்ணு, சர்வாபரண பூஷிதாம், சகல லோகத்திலும் சகல லோக சம்ரக்ஷணத்துக்காகவே வாழ்ந்துருக்க ஒரு பெண்ணை, தாஸ்யாமி விஷ்ணுவே துத்தியம், விஷ்ணுவுக்கு விஷ்ணுவே விஷ்ணுவாக இருக்கக்கூடிய உமக்கே என்னுடைய பெண்ணை தருகிறேன்னு பிரம்மலோக திகிஷைய, இந்த பிரம்மலோகத்தையே வென்றவர் இல்லையாலே, ஆகையினால உமக்கு கொடுக்குறேன்னு. ஏன்னா சீதாதேவி சீதா கல்யாணத்தை சொல்றா இல்லையா, இயம் சீதா மோ சுதா சகதர்ம சரி பிரதீட்சிதை நாம் பத்திரம் பாணிங்கிரண்ணீஸ்வ பாணினா, ஜனக மகாராஜா சொன்னார் இல்லையா, கையில பிடிச்சு கொடுக்குறார் இல்லையா, அதே மாதிரி இங்க பெரியாழ்வார் கையில பிடிச்சு கொடுக்குறார். இயங் கோதா மம சுதா, இந்த கோதையானவள் என்னுடைய பெண், சகதர்ம சரி உனக்கு அவள் தான், அவளுக்கு நீ தான், எப்படி துல்லிய துல்லியசீல வயோவிருத்தம் துல்லியாபிதன லட்சணம் அப்படின்னு ராமாயணத்தை சொல்றா போல, சொல்லியசி உனக்கு அவள் ஏற்றவள் அவள் தான், அவளுக்கு ஏற்றவள் நீ தான், அதனால சகதர்ம சரி பிரதீட்ச செய்யலாம், இவளை பாரு பத்ரம் தே பாணிங்கிரண்ணீஸ்வ பாணினா, இந்த கையை பிடிச்சிக்கோ, ஜாக்கிரதையா கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு இந்த குழந்தைய இந்த ஆண்டாள் நாச்சியார பெரியாழ்வார் ரங்கமன்னார்கிட்ட பிடிச்சு கொடுக்குறார். அப்படி பிடிச்சு கொடுத்த உடனே மாங்கல்யம் தந்து நானேன ஜீவேன ஹேச்சுனான்னு சொல்லுவோம். ஆனால் இப்ப சொல்லும்போது மாங்கல்யம் தந்து நானேன, இந்த பெருமாள் சிறுவாங்கல்ய தாரணத்தை நாம வருஷ வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். சிறுவாங்கல்ய தாரணம் பெருமாள் பிராட்டிக்கு கற்றா போல, எப்படின்னா பிரஜா ஜீவேன ஹேத்துனா, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் க்ஷேமமா இருக்கணும்ன்றபடியினால, கண்டே பத்னாபி சுபகே, நான் இந்த திருமாங்கல்ய தாரணத்தை இந்த நாச்சியாருக்கு கட்டுகிறேன்னு பெருமாள் என்ன பண்றாரா, இந்த திருமாங்கல்ய தாரணம் பண்றாராம். அந்த திருமாங்கல்ய தாரணம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு நாம லோகத்துல க்ஷேமமா இருந்துட்டு இருக்கோம் இல்லையா. அவள் ரெண்டு பேருடைய கட்டாட்சத்தினாலதான் நாம நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு ஒரு குறவும் இருக்காம இருக்கு. அதனால இனிமேலும் எந்த விதமான குறவும் இல்லாமல் இருக்கணும்னா, இந்த கோதா நாச்சியாருடைய ஒரு பரிபூர்ணமான ஒரு கட்டாட்சத்தோட இந்த திருக்கல்யாணத்தை கேட்டவாளுக்கும் சொன்னவாளுக்கும், சொன்னவாளுக்கு எந்தபடி இருக்கோ தெரியாது, ஆனால் கேட்டவாளுக்கு ரொம்ப வசத்தியான ஏற்றங்கள்லாம் வரும்னு சொல்லி எல்லா கிரந்தங்களையும் பாகவதத்துல சுக்கரே சாதிக்கிறார். தர்மஹா ஸ்ருதவான், தர்மத்தை கேட்டியா அப்படின்னு சொல்லி, அப்பேற்பட்ட தர்மமா இருக்கக்கூடிய இந்த கோதா நாச்சியாருடைய ஒரு திருக்கல்யாணம், இந்த 30 பாசுரங்கள், இது எல்லாத்தையும் கேட்டவாள் எல்லாருக்கும் என்னுடைய தன்யவாதங்களை சமர்ப்பிச்சுண்டு இதோட இந்த கல்யாண உபன்யாசம் முடிச்சுக்கிறேன். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதிமணி மாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் போதும் ஊர், வில்லிபுத்தூர் வேதக்கோன்போர் பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனை திக்கும் வித்தாகும் போதிகள் ஐந்தும் ஐந்தும் அறியாதமானிடரே வையம் சுமப்பெரும் வந்து, திருவாடி போரத்தில் திகத்துவித்தால் வாழிய திருப்பாவே முப்பெரும் தெத்தினால் வாழிய பெரியாழ்வார் பெற்றெடுத்தவன் பிள்ளை வாழிய பெரும்பூதர் மாவனிக்கு பின்னானால் வாழிய ஒரு 140 மூன்றுரைத்தால் வாழிய உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் வாழிய மறுவானந்திரம் வள்ளி வளநாடி வாழியன் பொறுவை நகர்கோரி மலர்பதங்கள் வாழியன் சுதமகமணிநீலா சாரு அல்காரஹஸ்தா சமஸ்தன பரணவிதாங்கி சாந்திர வாசல் சிந்து அலக விநிகிதாபிஸ்ரஜிராச்சட்டிநாதா விலசத்துஹ்ருதிகோதா விஷ்ணுசித்தாத்மஜானா இதி விகசிதபக்தேருச்சிதாம் வெங்கடேஷார்தோ குணரமணீயாம் புத்திகோதாஸ்துசின்யா சபவதி பகவான் ஸ்ரீமதோரங்கபர்த்துஹு சரணகமலசேவா சாஸ்வதீமப்யுபைஷ்யன் நவாசுதேவாத் பரமஸ்தி மங்கலம் நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம் நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வ சன்னவாசுதேவம் பிரணிபத்ய சீததீம். ஸ்ரீமதே சுலக்ஷ்மி விவபாதுகா தேவகட்சி வபினோ வாஜீக பிரம்மதந்திர சுதந்திர பரகாலயதீந